நாளைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக வந்து விளையாட போகிறாங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டியாக வந்து இருக்கும். ரெண்டு அணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தோல்விகள் வந்து கடந்த மேட்ச் எல்லாமே வந்து கடந்து தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதனால் இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டியாக ரெண்டு டீமுக்குமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் வந்து யார் ரொம்ப மாசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டீமோட பிளேயிங் லெவல் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயிங் லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம். ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்ஸன் அவர் கூட சேர்ந்து ஃபேப் டியூப்ளசஸ் வந்து களமிறங்குவார். மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு வந்து இருப்பார், எம்எஸ் டோனி வந்து இருப்பார். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா எம்எஸ் டோனியோட ஸ்குவாடு வந்து ரொம்ப ரொம்ப மாற்றமே இல்லாமல் ஒரு டீமாக தான் எப்பயுமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சக வீரர்கள் பெரிய அளவில் ஆடுனா கூட இவங்க டீமில் வந்து ஆளுங்க மாறுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் கேதர் ஜாதவுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான முடிவாக தான் இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு 10% சான்ஸ் இருக்கும் ஜெகதீசன் விளையாடுறதுக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கடுத்தது ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார், துவேன் பிராவோ வந்து களமிறங்குவார். பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம் கரன் இருக்கார், ஷர்துல் தாகூர் இருக்கார். பத்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் மற்றும் கடைசியாக கரண் சர்மா. ஸோ இவங்களோட பவுலிங் அட்டாக்கோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வந்து நாளைக்கு வந்து களமிறங்க போகிறாங்க. அதுக்கடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட பிளேயிங் லெவலில் வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கால் வந்து இருக்காரு. ஸோ படிக்கலோட பேட்டிங் வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் வந்து இவர் பேட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது இவர் கூட சேர்ந்து ஆரான் ஃபின்ச் வந்து களமிறங்குவார். மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்கார், ஏபி டி வில்லர்ஸ் இருக்கார், மொயின் அலி இருக்கார். முக்கியமாக ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்கார். பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஷுரு உடானா வந்து இருக்காரு, நவ்தீப் சைனி, முகமது சிராஜ் மற்றும் யுவேந்திர சஹால் வந்து இருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த டீமோட பவுலிங் மற்றும் பேட்டிங்காக வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. பட் சமீபத்தில் வந்து ஒரு சில மேட்சஸ் பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஸோ இதனால இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ஒரு பயங்கரமான மோதல் கண்டிப்பாக இருக்க தான் போது. கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல் தரமாக இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு போட்டி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு போட்டியில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.